தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலான உத்தரவுக்கு இணங்க நொய்யல் ஆத்துப்பாளையம் அணையிலிருந்து தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக கரூர் மாவட்ட விவசாயிகளுக்கு சுமார் 19,500 ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய வகையில் தண்ணீரை திறந்து விடுவதற்கு நேற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்த நீர்த்தேக்கம் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்த காரணத்தால் 2 மாதங்களுக்கு முன்னரே நீர்த்தேக்கம் நிரம்பியிருக்கிறது. அதை 20 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்த நீர்த்தேக்கத்தை பொதுப்பணித்துறை அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திட்ட இயக்குனர் உட்பட மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர் அவர்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்ததாக நொய்யல் மங்கள மகாலில் கழிவுநீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் வழங்கிய இழப்பீட்டுத் தொகை சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு கோர்ட்டில் இருக்கிறது, வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்டம், கோவை மாவட்டத்தில் ஒரு பகுதிகளுக்கு, அந்த கரூர் மாவட்டம் சேர்ந்து கரூர் மாவட்டத்துக்கு சுமார் 50 கோடி ரூபாய் அந்த இழப்பீட்டுத் தொகை இருக்கிறது. அதில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழக்குகளை வைசூல் செய்து அதை விவசாயிகளுக்கு பெற்றுத்தருவதற்கு உரிய உண்டான நடவடிக்கைகளை நாங்கள் இன்று எடுக்க இருக்கிறோம். அதனால் விவசாயிகள் இன்று மங்கள மகாலில் விவசாயிகளுடைய கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை மண்மங்கலத்தில் உள்ள லாரி அசோசியேஷன் திருமண மண்டபத்தில் நாளை காலை நடைபெறும். 2 தொகுதிகள், அரவக்குறிச்சி தொகுதி இன்றும் கரூர் தொகுதிக்கு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தருவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் நடைபெறும். சென்ற ஆண்டு திறந்த, இந்த வருஷம் 2வது வருஷம். சென்ற வருஷம் சுமார் 29,000 விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு வட்டியோடு சேர்த்து கரூர் மாவட்டத்திற்கு 50 கோடி ரூபாய் வரும். சென்ற முறை விவசாயிகள் என்ன வாங்கினார்களோ அதிலிருந்து 3 மடங்கு அதிகமாக சுமார் 10,000 ரூபாய் வாங்கியிருந்தால் இந்த முறை 40,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் ஒரு கணக்கு வைத்திருக்கிறோம். உச்சநீதிமன்றமும் அந்த வல்லுநர்கள்லாம் ஆய்வு செய்து எந்த நிலத்தினுடைய பாதிப்புக்கு தகுந்தவாறு வகைப்பாடு செய்திருக்கிறார்கள். ஏபிசி என்று வகைப்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த இழப்பீட்டுத் தொகை அவர்களுக்கு இப்போ வழங்கப்படும். மொத்தம் 29,500 ஏக்கர் பாசனம், சரி 19,500 ஏக்கர், சரி. அரசு எடுத்த நடவடிக்கைகளால் திருப்பூர் இருக்கக்கூடிய எங்கக்கூடிய சாயாலைகள் ZLD என்று சொல்லக்கூடிய ஜீரோ லிக்யூட் டிஸ்சார்ஜ் முறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு தண்ணி கொஞ்சம் குறையுது. ஏன்னா ஆவரேஜ் அந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படாத பொழுது நொய்யலாற்றினுடைய உப்புத்தன்மையினுடைய அளவு சுமார் 6,000, இப்பொழுது 2,000த்திற்கு கீழே இருக்கிறது. நாங்கள் அவ்வளோ அந்த அப்படி 2,000 வரும்போதெல்லாம் தண்ணி தேக்கிறதில்ல. இந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணியினுடைய TDS அளவு என்பது வெறும் 500. அதனால் இது பாசனத்திற்கு உகந்தது என்று அதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்த பிறகுதான் நாங்கள் விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து விடுகிறோம். ஒரு 6 அடி தான் இங்கே கரெக்டாக, இங்கே மட்டம் ஆச்சுன்னா அங்கே 6 அடி தான் வாங்கிட்டு அது வரைக்கும் தேங்க.
மாதிரி தெரியும் தேக்கி வச்சு தண்ணினால வாடகை.